மினிஸ்டர் வாய் இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு விகட அன்பு வணக்கங்கள் நவம்பர் ஆறாம் தேதி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் முக்கியமான நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இவங்க எல்லோரையுமே அழைச்சி ஒரு நீண்ட ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அதே போல் அமைச்சர்கள்ட்டையும் தனியாக ஒரு நீண்ட நேர ஆலோசனையை நிகழ்த்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆளுநரை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திச்சாரு இது அயோத்தி தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம் அதை ஒட்டிய ஒரு சந்திப்பு தான் அப்படின்ட்டு பேசப்பட்டாலும் கூட இத்தனை விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதா அதிமுகவுடைய அலுவலக வட்டாரம் தெரிவிக்குது அது என்ன அப்படின்னா விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறது சரி யார் யார் அந்த புது லிஸ்டில் இருக்காங்க எதற்காக இந்த மாற்றம் இருக்கலாம் இப்படியான பல கேள்விகளுக்கும் இந்த வீடியோ விடையாக இருக்கும் முதல்ல எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நடந்த அந்த ஆலோசனை குறித்து நம்ம பார்த்துருவோம் எல்லோருமே வந்துட்டு பொதுவாக வந்து அங்கே பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் நீண்ட நேர விவாதங்கள் ஆலோசனைகள் அங்கே நடந்துட்டு இருந்தது அப்போ கட்சியுடைய மூத்த தலைவரும் துணை ஒருங்கிணைப்பாளருமான தஞ்சை வைத்தியலிங்கம் இப்போதைக்கு நம்ம உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேணாம் அளவுக்கு நம்ம பலமா இல்லை பரவி விரவி நம்ம வந்து உறுதியாக இல்லை அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சாரு உடனடியாக இதை மறுத்து பேசின எடப்பாடி கே பழனிசாமி இல்லை நம்ம பலமாக தான் இருந்திருக்கோம் இருந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த ரெண்டு இடைத்தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் ஸோ நம்ம நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சே தீரணும் அப்படிங்கிற கருத்துல உறுதியாக நின்னாரு இதே கருத்துல உடன்பட்டு உறுதியாக நின்னாரு ஓ பன்னீர்செல்வமோ அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர்கிட்ட இருந்தும் வைத்திலிங்கம் அவருடைய கருத்துக்கு உடன்பட்டு கருத்துக்கள் ஏழ அதாவது கட்சி வந்து இன்னும் பலம் வாய்ந்ததாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற கருத்து ஏழ இதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தாரு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அதாவது நம்மளுடைய அதிமுகவுடைய ஆண்டு விழாவை நம்ம வந்து பரவலாகவே எல்லா இடங்கள்லையும் நடத்தணும் அதை ஒரு பெரிய அளவில் விழாவாக கொண்டு போகிறப்ப கட்சியில் இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்கள் ஆர்கனைஸ் ஆவாங்க ஒரு குடையின் கீழே ஒரு சிந்தனையின் கீழே அவங்க திரளுவாங்க கட்சியோடைய சிந்தனையும் அவங்களுக்குள்ளார வளரும் இது மட்டும் இல்லாமல் எல்லா உள்ளாட்சிகள்லேயும் வந்துட்டு பார்வையாளர் தேர்தல் பார்வையாளர் அவரை வந்து நம்ம நியமிக்க போறோம் இந்த வேலைகள்லாம் தொடங்கிட்டாலே இமீடியட்டா நம்ம உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதை சந்திச்செல்லாம் வெற்றியும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற கருத்தை உறுதியான குரலில் வெளிப்படுத்தினார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவும் சிலர் அங்கே முழங்க தொடங்கினாங்க கருத்துக்களை பகிர்ந்தாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையம் டைம் வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடத்துறதுக்கு இன்னும் பல வேலைகள் இதெல்லாம் பார்த்தாலே எப்படியும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டுக்கு மேலே ஆகிடும் ஆனால் எந்த ஆதாரத்தை வச்சு எந்த காரணத்தை வச்சு ஓ பண்ணி செல்வம் பதினஞ்சு நாளில் வந்து அறிவிப்பு வரும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வரும் அப்படின்னு அவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்பினாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி ஓபிஎஸ் மறுபடியும் ஒரு குட்டி கலாட்டாவை குட்டி விளையாட்டை வந்து தொடங்கிட்டார் அப்படின்னு இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள்லாம் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில் வந்து முணுமுணுக்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வேணும்னே இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் தான் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளாரியே வந்துட்டு கேள்விலாம் எழுப்புனாங்க இதை வச்சு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருப்பாங்களோ அப்படின்னு இவங்க பதில் சொல்ல இந்த விஷயமும் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில நடந்துக்கிட்டே இருந்தது இதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கா மறுபடியும் கூட்டத்துக்கு உள்ளார நம்ம போவோம் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கறப்போ இறுதியாக மதுசூதனன் ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே பேசியிருந்தாரு வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம துணிச்சலோட சூப்பராக வந்து எதிர்கொள்ளணும் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம உறுதி எடுத்துருக்கோம் பேசுனது இது எல்லாமே சரி தான் ஆனால் எம்ஜிஆருடைய கொள்கையிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எம்ஜிஆர் அவர் இந்த கட்சியை எப்படி தொடங்கினார் கொண்டு வந்தார் முக்கியமாக நம்மளுடைய கட்சி குடும்ப ஆட்சி குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிலைமை எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கொளுத்தி போட இதை ஒட்டியும் கூட்டம் முடிஞ்சவுன்ன பலரும் பல கருத்துக்களை முணுமுணுக்க தொடங்கினாங்க இப்படி தான் இந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை நம்மக்கிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் முக்கியமான அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு முடிவிலையும் நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர தொடங்கினாங்க நம்ம முதலமைச்சர் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அம்மா ஜெயலலிதாவுடைய பாணியையே இப்போ கடைபிடிக்க தொடங்கிட்டாரு மேடையில் குட்டி கதை பேசுறது வந்தாவா வந்து வளம் வர்றது கார் கான்வாய் வர்றது அது மட்டும் இல்லாமல் கோட் சூட் போட்டு வெளிநாட்டுக்கு போனது கம்பீரமாக பேசினதுன்னு இப்படி பல விஷயங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அமைச்சரவை மாற்றங்கிற விஷயமும் ஏற்கனவே அமைச்சர் மணிகண்டனை அதிரடியாகவே அவர் நீக்கி இருந்தார் இப்படிப்பட்ட காரணங்களாலும் அமைச்சர்களை மாற்றலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாலும் கூட கட்சிக்கு உள்ள இருந்தும் சில குரல்கள் மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருந்தது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த அமைச்சரவையில் மேற்கு மண்டலம் சார்ந்த அதுவும் குறிப்பாக இபிஎஸ் அவர் சார்ந்த சமூகத்து அமைச்சர்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காங்க அதுலயும் வேலுமணி தங்கமணி இந்த ரெண்டு பேரும் ரொம்ப நாளாகவே மிக பசையுள்ள ஒரு துறையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் அவங்களுடைய துறையிலாமே மாற்றலாமே அப்படிங்கிற கோரிக்கைகள் உள்ளுக்குள்ள இருந்து வழுவ எழ தொடங்கி இருக்கு ஆனா தங்கமணியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சர சரோஜா நீடிக்கிறது அவங்க ஆட்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது இங்கே கொங்கு மண்டலத்தில் இப்படி அப்படின்னா மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜி நீடிக்கிறதை ஆர் பி உதயகுமாரும் ராஜன் செல்லப்பா போன்றவங்களும் அவங்க வந்து விரும்ப கிடையாது இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த உட்கட்சி அந்த பூசல்கள் வந்து பரவலாகவே எழுந்துக்கிட்டு இருக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியில இருந்து அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளார ரெண்டு பேர் ரெண்டு அணியா மெர்ஜ் ஆயிடுச்சு அதில் குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து இவர் இப்போ நம்ம பக்கம் வந்திருக்காரு சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கே ஒரு வலிமையான சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாமே செம்மலை மீது ஒரு தனி கரிசனமும் முதல்வருக்கு இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தோப்பு வெங்கடாஜலமும் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே அமைச்சர் ஜெயக்குமார் தான் இங்க ஏற்கனவே தியாகராய நகர் எம்எல்ஏவான சத்யா அவரு சமீப காலமாக முதலமைச்சர் கூட ரொம்ப நெருக்கமாகவே இருக்காரு இந்த நெருக்கம் கூட ஜெயக்குமாருக்கு ஒரு செக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நெருக்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முதல்வருடைய ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்து பரவிட்டு இந்த நிலையில் சத்யாவுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் முதல்வர் தரப்பில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவங்க சென்னை கொங்கு மதுரை சைடு இப்படி போயிட்டே இருக்க தென் மாவட்டத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா நாங்குநேரி இடைத்தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற்றதற்காக அது கடுமையாக உழைச்சது சண்முகநாதன் அவரை அமைச்சரவையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற கருத்தும் தென் மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட இருந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் கடந்து இன்னொரு முக்கியமான இது அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற பாஜக கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்து அதாவது கோரிக்கை வந்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு குறிப்பாக பார்த்தா தமிழ்நாடு ஆளுநரை இப்போ முதலமைச்சர் இபிஎஸ் சந்திச்சப்ப இந்த விஷயமும் பரிசீலிக்க பட்டது அப்படின்னும் கருத்துகள் வந்து எங்க கட்சிக்குள்ளார குறிப்பா ஏன் பாஜக இதை வலியுறுத்துது அப்படின்னா தமிழ்நாட்டில் சில அமைச்சர்கள் மீது ஊழல் லஞ்சம் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்க தேர்தல் நேரத்தில் இது நிச்சயமாக எதிரொலிக்கலாம் ஸோ அவங்கள மாற்றிட்டு புதுசாக ஒரு மிஸ்டர் கிளீன் இருக்கிற ஒருத்தரை நம்ம கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற விஷயத்தை பாஜக வலியுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த விவகாரத்தை அறிஞ்ச அதிமுகவில் இருக்கிற முக்கியமான ரத்தத்தின் ரத்தங்கள் இப்படி மூச்சு விடாம பேசின ரத்தத்தின் ரத்தங்கள் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தேநீர் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு இலைப்பாறல் செஞ்சுட்டு தங்களுடைய பேச்சை தொடர்ந்தாங்க அமைச்சரவை மாற்றம் குறித்து பல கருத்துக்கள் இப்படி தாங்க அலசப்பட்டுக்கிட்டே இருக்கு கட்சிக்குள்ளார மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வந்தால் புதுசாக வரவங்க வீரியத்தோடவும் வேலை செய்வாங்க அது வெற்றி வாய்ப்பை கூடுதலாக உருவாக்கும் அப்படிங்கிற கருத்தும் பலமாக எழுந்திருக்கு அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே மாற்றம் கொண்டு வந்திருந்தால் அதிருப்தியாக இருக்கிறவங்க மாற்றப்பட்டவங்க அதிருப்தி ஆவாங்களே அதனால ஏதாவது வெற்றி பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து பேசப்பட்டிருக்கு இப்படி ரெண்டு கருத்துகளும் தீவிரமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அலசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க குறிப்பாக எங்களுடைய கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுடைய கணிப்பின்படி முதல்வருடைய மனசில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு சண்முகநாதன் செம்மலை சத்யா இந்த மூணு பேருக்கும் அமைச்சராகிற யோகம் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பாக இருக்குது மற்றவை எல்லாமே முதல்வருடைய அறிவிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உறுதியான குரலில் அதிமுகவுடைய தலைமையில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் பல மண்டலங்களில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கிற அதிமுகவில் இருக்கிற முக்கியமான சோர்சஸ்கள் இப்படி இவங்க எல்லோருக்கிட்டேயும் பேசுனதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எதிர்காலத்தில் இனி வரும் காலத்தில் அதிமுகவுக்குள்ளார பல அதிரடிகள் நிகழப்போது அதுக்கு அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தயாராக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது அதிமுகவை பத்தி பேசிட்டோம் நிச்சயமா திமுகவுக்குள்ளார நடக்கிற விஷயங்களும் அப்டேட்ஸோட விரைவா இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் மறக்காம இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் மினிஸ்டர் மற்றும் சட்டிகள் இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு